ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் சான்றோர் சித்திரத்தில் எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றின குறிப்புகள் நம்ம பாட புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, 11th தமிழ் 6th யூனிட்டுக்கு பின்னாடி வந்து இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. 11th தமிழ் 6th யூனிட்டுக்கு பின்னாடி சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவரோட காலம் என்ன அப்படின்றத நம்ம வந்து படிக்கணும். இவரோட காலம் 1867 முதல் 1922 இவரை பற்றி பார்த்துடலாம். இவரை பற்றியும் இவரை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்குரிய ஆன்சர்ஸும் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக தமிழை வளர்த்த ஒரு நல்லறிஞர் யார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் இவர் வந்து கொடுக்கலாம். யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் வந்து என்ன அப்படின்னா, இவருக்கு முன்னாடியே நாடகங்களை உருவாக்குன நிறைய ஆசிரியர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் நாடகங்களை உருவாக்கி இருந்தாலுமே எல்லாரையும் பெஸ்ட்டாக இருந்தவர் யார் தான் அப்படின்னா, இவர் தான். ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா, சங்கரதாஸ் சுவாமிகள். நாடகம்னா இந்த மாதிரி இருக்கணும், இப்படி தான் வந்து பேசணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ண ஒரே ஒரு ஆள், மொதல் ஆள் யார் அப்படின்னா, அது சங்கரதாஸ் சுவாமிகள். நெக்ஸ்ட்டு, பெரும் புலவர்கள் சுவாமிகளின் பாடல் திறத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டியுள்ளனர். நிறையா பெரிய பெரிய புலவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் பாடக்கூடிய அந்த பாடல் திறம், அந்த கதை நாடகம்னா அந்த உரையாடல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இவர் வந்து நாடகத்தை எந்த மாதிரி வளர்த்தாரு, நாடகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இவர் வந்து நாடகங்களுக்கு உரை எழுதுறாருல, அது எல்லாமே தமிழில் தான் எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட தமிழ் அறிவை யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு படிக்கணும். யார்கிட்ட அப்படின்னா, பழனிக்கே போய் தமிழ் படித்தவர் தான் யார் அப்படின்னா, நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமிகளை தேடி போய் தமிழறிவை இவர் வந்து வளர்த்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 16 வயசுலேயே நல்லா படித்தவராக இருந்தவர் தான் இந்த சங்கரதாஸ் சுவாமிகள். 16 வயசுலேயே கல்வி ஆற்றல் பெற்றவராக திகழ்ந்தார். நெக்ஸ்ட்டு, வெண்பா கலித்துறை இசைப்பாடல்களை இயற்ற தொடங்கினதும் 16 வயசுலேயே. என்னென்னலாம்? வெண்பா கலித்துறை இசைப்பாடல்கள், வெண்பா கலித்துறை இசைப்பாடல்கள்லாம் 16 வயசுலேயே எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு, இரணியன் ராவணன் யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்த போது அவருடைய வயது 24. இந்த கேரக்டர்லாம் பாருங்களேன், ராவணன் யமதர்மன் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நல்லவங்களாம் நடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் நம்ம ஒரு அரக்கனாக காட்டணும்னா நிறையா கோபங்களை காட்டணும், அவங்கள மாதிரி இந்த பாடி லாங்குவேஜஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுலேயும் ராவணன் இரணியன் யமதர்மன் இந்த மாதிரி பயங்கரமான கேரக்டரில் இவர் வந்து நடிச்சு பேரும் புகழும் அடைஞ்சது 24 வயசுலேயே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராய் இருந்த சுவாமிகளின் சந்த குளிப்புகளின் சொற்சிலம்புகளை கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றனர். அதாவது நம்ம வந்து படிச்சிருப்போம் தமிழில், பாரதியாருக்கு அப்புறமா முக்கியம் வந்த நா பிச்சமூர்த்தி இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் புது கவிதைன்னு ஒன்று வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி மரபு கவிதை வசன கவிதைகள்லாம் இருந்திருக்கும். மரபு கவிதை வசன கவிதைகள் இதெல்லாம் என்னது? ஒரு கவிதை எழுதணும்னா யாப்பு இலக்கணத்துக்குள்ள உட்பட்டதாக இருக்கணும். யாப்பு இலக்கணத்திற்குள் உட்பட்டதாக இருக்கக்கூடியதான் மரபு கவிதைகள். இதே இது புது கவிதைனா என்னது? யாப்பு இலக்கணம்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றதான் புது கவிதை. ஆனால் இவரோட காலத்தில் பாருங்களேன், உரையாடல்கள்லாம் எப்படி தான் இருந்திருக்கும்? சந்தம் பாடுறது, வண்ணத்தில் சொல்கிறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ உரையாடல்களை கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த சுவாமிகள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் எல்லாமே வண்ணம் சந்தம் இதில் இருந்த சந்த குளிப்புகள் எல்லாமே வந்து பார்த்து மக்கள் வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ ஒரு இலக்கணம் தெரிஞ்சவரா, இலக்கியம் தெரிஞ்சியவரா, இவர் நாடகத்துக்கு உரையாடல் கூட இவ்வளவு இலக்கண பிழை இல்லாம எழுதியிருக்காருன்னு சொல்லி இவரை பத்தி அவ்வளவு வந்து வியப்புற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கினார். இப்போ பாருங்களேன், முத தமிழ் கற்றுக்கிறாரு, நாடக சபையை நாடகத்தை நல்லா நடத்துகிறாரு, இவரே வேடம் ஏதோ ஒரு 2-3 வேடங்களை வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அதாவது நிறையா வேடங்கள் நடிச்சிருக்காரு. 2-3 வேடங்கள் வந்து நமக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 3 வேடங்கள் கொடுத்துருக்காங்க. யமதர்மன் ராவணன் இரணியன் சொல்லி 3 வேடங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான வேடங்கள் வந்து இவர் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ நாடகத்தை நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னா, முதல் நான் வந்து நடித்து காட்டுறோம்ல, அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா சமரச சன்மார்க்க சபை
சா 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 சமரச சன்மார்க்க சபை அப்படின்றத தொடங்கினவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குழுவில் நிறையா பேர் வந்து பயிற்சி பெற்றாங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா எஸ் ஜி கிட்டப்பா. இவரை பற்றியும் தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இவருமே நாடகத்துறையில் பெரும் புகழ் அடைஞ்சவர். இப்போ ஒருத்தர் வந்து இருக்கார், எம்ஜிஆர் வந்து நல்லா ஃபேமஸானவர், சிவாஜி நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, ரஜினி நல்லா ஆக்ட் பண்ணுறாருன்னா இவங்களுக்கு ஒரு குருநாதருக்கு அப்போ எவ்வளோ திறமைகள் இருக்கும். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. எஸ்ஜி கிட்டப்பா நாடகத்துறையில் பெரும் புகழ் வாய்ந்தவராக இருந்தார். இவர் யார்கிட்ட போய் பயிற்சி பெற்றார் அப்படின்னா, அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நடத்தின அந்த நாடக்குழுவில் பயிற்சி பெற்றவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மேடை நாடகம் தரம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீன லோச்சினி வித்துவ பால சபை என்னும் நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பேற்றார். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேடை நாடகங்கள் போடுறது குறைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா மதுரைக்கு வர்றாரு. மதுரைக்கு வந்தது 1918. இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு சபையை வந்து உருவாக்குறாரு. அதுவும் ஒரு நாடக அமைப்பாக உருவாக்கி அங்கே வந்து இவரே வந்து ஒரு டீச்சராக வந்து இருந்தார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த சபையோட பேர் நம்ம படிக்கணும், தத்துவ மீனலோச்சனை வித்துவ பால சபை. மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது மதுரை. அப்போ மதுரைக்கு வரப்போ இவர் உருவாக்குனது மீனலோச்சனை, மதுரை மீனாட்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மதுரையில் வந்து கற்றுக்கிட்டவங்கலாம் யார் யார் அப்படின்னா டிகேஎஸ் சகோதரர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது சமரச சன்மார்க்க சபையில் கற்றுக்கிட்டவர் கிட்டப்பா, சாசான்னு வர்றது கிட்டப்பா. இதே இது மதுரையில் வந்து கற்றுக்கிட்டவர் யார் அப்படின்னா டிகேஎஸ் சகோதரர்கள். நெக்ஸ்ட்டு, நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அறிவொழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியே உணர்த்திய சங்கரதாஸ் சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று உளம் மகிழ்ந்து போற்றுகின்றனர். இவர் நாடகம் மூலமாகவே நம்ம தமிழரோட பெருமைகள், தமிழரோட பண்பாடு, தமிழர்களோட கலாச்சாரம், தமிழர்களோட பழக்க வழக்கங்கள், தமிழ் இலக்கியம் இலக்கணம் சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கார். எல்லாமே நாடகம் மூலமாக. இப்போ நாடகத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் எல்லாருமே இவரை நமக்கு தலைமை ஆசிரியர், என்னோட ஹெச்எம், இப்போ குருன்னு சொன்னால் கூட வேற, குருவுக்கு ஒரு குருனா எப்படி இருப்பாங்க. அப்போ நாடகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே தலைமை ஆசிரியர் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பட்டமே கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போற்றிட்டுருக்காங்க அப்படின்றதான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி ஈஸியாக தான் இருக்கும், இதை வந்து படிச்சுக்கோங்க. ஒன் மார்க்கும் இதுலேருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஒவ்வொருத்தரை பற்றி படிக்கிறப்பையும் இயர் வந்து படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த சான்றோர் சித்திரத்தில் இவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒன் மார்க்கையும் நம்ம அதோடய சேர்த்து வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று, தமிழ் சொல்லாக்குக சன்மார்க்கம் வித்துவ பால சபை. சன்மார்க்கம்னா நன்னெறி, சன்மார்க்கம் அப்படின்றது நன்னெறி. வித்துவ பால சபை அப்படின்றத கலை இளைஞர் மன்றம், சபைனா மன்றம், இங்கே வித்துவ பால, இங்கே பாலன்றது இளைஞரை மீன் பண்ணுது, வித்துவம் அப்படின்றது கலை. அப்போ வித்துவ பால சபை அப்படின்றது கலை இளைஞர் மன்றம், சன்மார்க்கம்னா நன்னெறி. நெக்ஸ்ட்டு, நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இதில் அடிக்கோடிட்ட வினையாளனையும் பெயரை வினை முற்றாக்கி தொடரை எழுதுக. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் சங்கரதாச சுவாமிகள் திகழ்ந்தார். இங்கே நமக்கு திகழ்ந்தவர் அப்படின்றது வந்து என்னது, வினையால் அணையும் பெயர். திகழ்ந்தவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். அதை வந்து நமக்கு வினை முற்றாக்கி தொடர எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் சங்கரதாஸ் சுவாமிகள் திகழ்ந்தார். நெக்ஸ்ட்டு, ஈட்டினார் ஈட்டினார் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஈட்டு கூட்டல் இன் கூட்டல் ஆர், ஈட்டு கூட்டல் இன் கூட்டல் ஆர். ஈட்டு அப்படின்றது பகுதி, இன் ஆனது இறந்த கால இடைநிலை, ஆர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஈட்டு அப்படின்றது பகுதி, இன் அப்படின்றது இறந்த கால இடைநிலை, ஆர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு, தன்னன்ன தானன தன்னண்ணே இந்த சந்தத்தில் பொருள் பொதிந்த இரண்டு அடிகள் கொண்ட பாடல் எழுதுக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர், இந்திய நாட்டினில் வாழ்வதையே இன்பமாய் கருதிடல் வேண்டுமப்பா, இன்பமாய் என்றுமே வாழ்வதையே இதயத்தில் இருத்திடல் வேண்டுமப்பா. என்னோட சொல்கிறேன், இந்திய நாட்டினில் வாழ்வதையே இன்பமாய் கருதிடல் வேண்டுமப்பா, இன்பமாய் என்றுமே வாழ்வதையே இதயத்தில் இருத்திடல் வேண்டுமப்பா அப்படின்றதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சிறப்பு பெயருக்கான காரணத்தை அளிக்க. இதுக்குரிய ஆன்சர், நாடகத்தின் மூலம் மக்களுக்கு
அறிவொழுக்கத்தையும் அல்லது அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியே உணர்த்திய சங்கரதாஸ் சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தமிழாசிரியர் என்று உளம் மகிழ்ந்து போற்றுகின்றனர். அதாவது பேருக்கான அந்த சிறப்பு பேருக்கான காரணத்தை கேட்குறாங்க. எனது நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியே உணர்த்திய சங்கரதாச சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று உளம் மகிழ்ந்து போற்றுகின்றனர். இதுதான் இந்த பகுதிக்கான சான்றோர் சித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்கு. நாளைக்கு நம்ம இன்னொரு சான்றோர் சித்திரம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.